हेलो फ्रेंड्स, वेलकम टू अवलीलम। इनकी नांगे एंगे किंबिटोम अब पाती तन्विका पापा फर्स्ट बर्थडे सेलिब्रेशन शॉपिंग पड़ला किंबिटोम। ड्रेस वो गांधीपुरम सेलिब्रेशन वो फ्रॉक वो एटा इत एक्सेसरीज वांगला अब पापावे प्रोजोन पोल अब किंबिटोम। प्रोजोन पाती क्रउड कोरोना टाइम अगर कुछ सेफा शापिंग पड़ अभी अब कुटीसूँ वह अगर फन सीटी विलाड़ा अब कुटीस किंबिटोम। इतना वीटल पाती प्रोजोन और 10 मिनट्स वो लंच पाती वीटल वो आडर पड़ी सापा वह वीटल किमो लंच वो चिप्मी रेस्टोरेंट आडर पड़ो फुट वो एक्सलटा रोम सिंपलान मेनूसा को सूपर पी ए वीडियो एड़कल अब कुछ अर्जेंटा वह किमें वीडियो ये कवर पड़ मुड़े अब नैचो इं रेस्टोरेंट वो और ब्रीफान और रिव्यू को अब एक्साटा ये लोकेट आती उड़यापयम गणपति सरवणंपट्टि तुडियलूर इतमी एरियावल वो कंपा वो ट्रे पड़ी पाकनों एक्सलटान टेस्ट अमय अफोर्डबल प्राइस सो कंपा ट्रे पड़ी पांग इम प्रोजोन एंटर आापिंग मुड़च कुटीस वो फन सिटी वो विड़ा अभी प्लान दाँटको अगर क्रउड अब ना वह पार्किंग पाता फुला वो फिल एप्डी पाकन आना इं पार्किंग पाती फुला एंटर आगो टेम्परेचर चेक पड़े वो विडरा कीले शाप्स अब पाटेट सरी शापिंग फर्स्ट मुड़चरल अब मैक्स को एंटर आरोना लॉकडाउन टाइमुंग इला शाप्समें वो ओपन इले लिमिटेड स्टोर्स अदीन फाइव ओ क्लॉक वरीकम शापिंग पर्चेस वो फास्टा मुड़कन अभी पातीटको इं मैक्स पाती ब्रांडेड आइटमेल कुछ अफोर्डबल प्राइस अब नया ऑफर्स वह अटे ट्रेंड्स मादे फोर 499 रे कुर्ती वांगना 100 रुपीस ऑफर अंतमी ऑफर्स वो इंपे वो मेरी ट्रेंड्स समटम्स पाती 70% 50% ऑफर्स वोटा उन्दमें पाती पापा ड्रेस मैचा वो अच्छी ड्रेस कुर्ता वित् दुपट्टा इतक वह बॉटम वो नम्बर मैच पड़ी इत ड्रेस फुल व्यू वो तन्विका पापा बर्थडे सेलिब्रेशन वीडियो वो वो नहीं पातको नानूम बर्थडे और कुर्ती वो पर्चे पड़े अदे वीडियो ना काटे इं पाती नया साफ्टॉयस डिफ्रेंट डिफ्रेंट साफ्टॉयस ना कलेक्शन क्वालिटी वैस प्राइस पाती अफोर्डेबल प्राइस एल्ला वैरायटी ऑफ साफ्टॉयस में वह वचर नानु देव मही तन्विका नालु पेरुम एल्ला साफ्टॉयस में विளையாடிட்டு வெச்சிட்டு வந்துட்டோம் மேக்ஸ்ல டாய்ஸ் எதுவும் நாங்க வாங்கல बट नहीं मैक्स वो विसिट पड़ी
கண்டிப்பா இந்த சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷன்ஸையும் வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இங்க Dress purchase எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு வெளியில வந்து கீழே வந்து ப்ரோசோன் பஜார்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒன்னு இருந்துச்சு. சரி அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தறலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க அங்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க அங்க என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோசோன் பஜார் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸோட ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. இவங்க வந்து ஃபுல் ஏரியா வந்து ரெண்ட்க்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்து இது ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உடன் டாய்ஸு, கிளாத்ஸு, ட்ரெஸ் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த ப்ரோசோன் பஜாரில் இருந்துச்சு. சரி அந்த மேக்ஸில் எடுத்த குர்த்திக்கு மேட்சாக வந்து இங்கே பாட்டம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே இயர்ரிங்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே வந்து இருந்துச்சு. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து, ஹேங்கிங் ஐட்டம்ஸு, ஸ்டாச்சூஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த பஜாருக்குள்ளே இருந்துச்சு. ஜுவல்ஸு, இயர்ரிங்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பெட்டு, பெட்ஷீட்ஸு, நிறையா ஐட்டம்ஸ், எல்லா ஐட்டம்ஸுமே, ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இந்த பஜாரில் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸோட ஷாப்ஸ் தான். ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. இதே நார்த் இண்டியன் பீப்புள் வந்து வெளியில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேல் பண்ணுவாங்க. இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்டிவாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனீங்கன்னா இங்கே இந்த பஜாரையும் வந்து விசிட் பண்ணுங்கள். வாங்குறமோ இல்லையோ இங்கே வந்து நிறையா அழகழகான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு வரலாம். இந்த ப்ரோசோன் பஜாருக்குள்ள ஒரு விசிட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்ததான் சரி ஃபன் சிட்டி வந்து குட்டீஸை விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி சுற்றிட்டு இருக்கோம். ப்ரோசோன் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃப்ளோர் தான். ஆனால் அதில் வந்து இப்போ நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஃபன் சிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அதுவும் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஏன்னா அதுதான் அங்கே போகிறதுக்காக தான் இவங்க, அதில் விளையாடுறதுக்காக தான் இவங்க ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்தாங்க. ஆனால் அது இல்லைங்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி இப்போ வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால குட்டீஸ் அந்த ப்ளே ஏரியா வந்து அவங்க க்ளோஸ்டாக வச்சுருக்காங்க. அதுவும் நல்லதுக்கு தான். அப்புறம் டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 5 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நிறையா ஷாப்ஸில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அலோ பண்ணலை. இதுதான் ஃபன் சிட்டி. ஃபன் சிட்டியும் க்ளோஸ்டாக இருந்தது. பக்கத்தில் அந்த டெவில் ஹவுஸு எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. நிறையா ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. குட்டீஸ் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பார்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது இருக்கிற அந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிற ஷாப் தான். இது எப்பவுமே வந்து இருக்கும். இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்பார்ல வந்து ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே ஸ்பார்ல பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஈஸி பையில் ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே ஆஃபரில் இருக்கும். நல்ல குவாலிட்டிலையும் இருக்கும். ஸ்பார்லேயும் ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் கூட சேர்ந்து ப்ரோசோனை வந்து சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.